இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா வேர்பல் குவெஷன்ஸ். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது எஸ்ஆர் நோ டைப் குவெஷன்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ டாப்பிக்கே வந்து ஒரு குவெஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன விஷயமெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த சென்டென்ஸ்னால் என்னென்னு சொல்லுவோம், அது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும் அண்ட் அது கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்கணும். அப்படி அர்த்தம் கொடுக்குற வார்த்தைகள் தொகுப்பு தான் வந்து நம்ம சென்டென்ஸு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது வந்து ரெண்டு டைப்ஸாக வந்து இருக்கான் சென்டென்ஸ். என்னடா அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரக்சுரலாக இருக்குது. ஸ்ட்ரக்சுரல்னால் ஒரு ஃபார்மாக இருக்கும் சென்டென்ஸ், இப்படி தான் வந்து அதனுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லி, வடிவமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, ஒன்று சிம்பிளாக இருக்குது, காம்ப்ளெக்ஸாக இருக்குது அண்ட் காம்பவுண்டாக இருக்குது ஸ்ட்ரக்சுரல் பேஸில், வடிவமைப்பு அப்படின்ற அடிப்படையில். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனல் அப்படின்னு பார்க்குறப்போ, இயக்கமாக இருக்க தான் ஒரு சென்டென்ஸ். எப்படிலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு வாக்கியம் அப்படின்றது நம்ம வந்து நார்மலாக பேசுகிறத வந்து ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம நார்மலாக மட்டும்தான் பேசுவோமா? கேள்வி அப்படிங்கிறதும் நம்ம கேட்போம் இல்லையா, அது வந்து இன்ட்ரோகேட்டிவ். குவெஷனிங் அப்படிங்கிறது இன்ட்ரோகேட்டிவ், குவெஷன் கேட்குறது. நெக்ஸ்ட் வந்து இம்பரேட்டிவ் அப்படிங்கிறது, நம்ம வந்து ஆர்டர் பண்ணுறதோ, கமாண்ட் பண்ணுறதோ, இல்லை ரெக்வஸ்ட் பண்ணுறதோ, இந்த விஷயங்கள் எல்லாமே இம்பரேட்டிவ்குள்ளே வந்து அடங்கும். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எக்ஸ்லமேட்ரி வந்து நம்ம வந்து சடன் சர்ப்ரைஸு, ஷாக்கு, இந்த மாதிரி நம்ம எமோஷன்ஸை பர்ஸ்ட் அவுட் பண்ணி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது எல்லாமே வந்து எக்ஸ்லமேட்ரி சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி. சென்டென்சஸ் இத்தனை டைப்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று ஸ்ட்ரக்சரல், இன்னொன்று ஃபங்க்ஷனல். ஸோ இந்த ஃபங்க்ஷனலோடைய செகண்ட் டைப் தான் வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ராகேட்டிவ் ஆர் குவெஷன் டைப் அப்படின்னு சொல்லப்படுற செகண்ட் ஃபங்க்ஷனல் கிராமர்லேருந்து வர இந்த கேள்வி வாக்கியம் அப்படின்னு சொல்லலாம்ல, ஃபோர் டைப்ஸாக வந்து இருக்குது. என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, WH குவெஷன்ஸ் இருக்குது, அது போன டாப்பிக்கில் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டைப் வந்து எஸ்ஆர் நோ டைப் குவெஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த எஸ்ஆர் நோ டைப் குவெஷன்ஸ்க்கு வேறு ஒரு பேரும் இருக்கா, என்னடா அப்படின்னு பார்த்தோன்னா வெர்பல் குவெஷன்ஸ். அது ஏன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சாய்ஸ் குவெஷன். சாய்ஸ் குவெஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோன்னா, டூ யூ லைக் டீ ஆர் காஃபி அப்படின்னு சொல்லி கேட்கப்படுற இந்த குவெஷனில் ரெண்டு சாய்ஸ் சொல்லி கொடுத்தாங்கல்ல, அதனால் அதுக்கு பேர் தான் சாய்ஸ் குவெஷன் தான். நெக்ஸ்ட் வந்து ரெட்டாரிக் குவெஷன்ஸ். இப்போ வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு மூவியோ இல்லை வேறு ஏதோ ஒன்று வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம் டிவியில் அப்படிங்கிறப்போ, ஏதோ ஒரு விஷயங்கள் நம்மளை பார்த்து கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும் நம்ம மைண்டுக்கு தோணும் சில கேரக்டர்ஸ் பார்க்குறப்போ. ஆனால் அதுக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ணவேணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லைல்ல, அதுதான் வந்து ரெட்டாரிக் குவெஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபோர் டைப்ஸ் ஆஃப் குவெஷனில் உங்களுக்கு கேட்குறது எது அப்படின்னு பார்த்தோன்னா, எஸ்ஆர் நோ டைப் குவெஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, இல்லைனா வெர்பல் குவெஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வெர்பல் குவெஷன்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்குற டாப்பிக்கு. இதை ஏன் வெர்பல் குவெஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, இந்த குவெஷனே வந்து வெர்போட தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். எதர் இட் மே பி ஹெல்பிங் வெர்பு இல்லை மெயின் வெர்ப், ஓகேவா? அப்படி வந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். வெர்போட தான் வந்து இந்த குவெஷனே ஸ்டார்ட் ஆகுன்றதால இதுக்கு பேர் வெர்பல் குவெஷன். இதுக்கு வந்து ஏன் எஸ்ஆர் நோ டைப் குவெஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த குவெஷன்ஸ்க்கு வந்து கேள்விக்கான பதில் எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா, ஒன்று எஸ்ன்னு இருக்கும், இன்னொன்று நோன் இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற எக்ஸாம்பிள் பாருங்கள், இட் இஸ் த ரைட் ரோட் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் இருக்குது. ஸோ சென்டென்ஸில் இருக்கிறப்போ ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இட் அப்படிங்கிற சப்ஜெக்ட் இருக்குது, இஸ் அப்படிங்கிற வேர்ப் இருக்குது, அதுக்கப்புறம் த ரைட் ரோட் அப்படின்னு சொல்லி மீதி யூனிட் ஆஃப் இது வந்து அங்கே இருக்குது. அதனால் நம்ம எப்படி குவெஷனாக மாற்ற போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, குவெஷனில் வரப்போ எப்பவுமே வேர்பு ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறமா தான் சப்ஜெக்டு வந்து செகண்டில் வரும். இது வந்து எல்லா குவெஷன்ஸுக்குமே அப்ளை ஆகும். ஆனால் வெர்பல் குவெஷன்ஸில் வந்து அங்கேயும் இதே தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இங்கே இருக்கிற இஸ் அப்படிங்கிறது வேர்பாக இருக்கு இல்லையா, அந்த இஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்துச்சு வேர்பு. நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் போடணும் செகண்டில். இட் அப்படிங்கிற சென்டென்ஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டில் இருக்கிறத நம்ம இங்கே செகண்டில் தூக்கி போட்டாச்சு. நெக்ஸ்ட் மீதி இருக்கிற சென்டென்ஸ் அப்படியே எழுதிட்டோம். முக்கியமான விஷயம் லாஸ்ட்டில் குவெஷ்சன் மார்க் வைக்கணும். ஸோ இட் இஸ் த ரைட் ரோட் அப்படின்னு சொல்லி இருக்கிற சென்டென்ஸை நம்ம என்ன பண்ணிட்டோம், இஸ் இட் த ரைட் ரோட் அப்படின்னு சொல்லி குவெஷனாக மாற்றிட்டோம். ஸோ இது வந்து கரெக்டான ரோடா அப்படின்னு சொல்லி குவெஷனாக மாற்றிட்டோம். இதுக்கு ஆன்சர் எப்படி இருக்கும், ஒன்று எஸ் இட் இஸ் த ரைட் ரோடு இருக்கும், இல்லை நோ இட் இஸ் நாட் த ரைட் ரோட் அப்படின்னு சொல்லி
எஸ் ஆர் நோட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆன்சர் வரும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் க்வெஸ்சன் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் வந்து வேறு யாராவது ஒருத்தரை பார்த்து வர்பல் க்வெஸ்சன் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி தான் கேட்பாங்க. ஸோ க்வெஸ்சன் எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வர்பல் க்வெஸ்சனுக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டில் வர்பு வரும், செகண்ட் பார்ட்டில் சப்ஜெக்ட் வரும், மீதி அந்த ஆப்ஜெக்டில் என்ன இருக்குதோ அது மொத்தமே வந்து லாஸ்ட்டில் க்வெஸ்சன் மார்க் வைக்கணும். ஆனால் அப்படி சென்டென்ஸ் கொடுத்துட்டு இங்கே மாற்றணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, நீங்களாக ஃப்ரேம் பண்ணணும். அதுக்கு நிறைய ப்ராக்டிசஸ் தேவை. இன்னும் நிறைய க்வெஸ்சன்ஸ் பின்னாடி வருது, நீங்கள் அதையும் பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து எக்ஸசைஸ் க்வெஸ்சன்ஸ் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ பி ஃபார்ம் வெர்ப் வச்சு எப்படியெல்லாம் நம்ம எஸ் ஆர் நோ டைப் க்வெஸ்சன் வந்து ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐ எம் அ டீச்சர் அப்படின்னு சொல்லி பி ஃபார்ம் க்வெஸ்சன் இங்கே கொடுத்துக்குறாங்க. நான் ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருக்கிற சப்ஜெக்ட் வேர்பு வந்து என்ன பண்ண போகிறோம், வேர்பு சப்ஜெக்டை மாற்ற போகிறோம். ஆம் ஐ அ டீச்சர் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டு லாஸ்ட்டில் க்வெஸ்சன் மார்க். ஓகே, ஸோ செகண்ட் சென்டென்ஸ் பார்க்குறப்போ, ஹீ இஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர். அவன் எங்கேருந்து வந்திருக்கான்னா கோயம்புத்தூர்லேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹீ அப்படிங்கிற சப்ஜெக்ட் இருக்குது, இஸ் அப்படிங்கிற வேர்ப் இருக்குது, அண்ட் மீதி ஃபார்ம் ஆஃப் சென்டென்ஸ் வந்து ஃப்ரம் கோயம்புத்தூர் அட்ஜெக்ட் இருக்குது. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வேர்பு ஃபஸ்ட்டு எழுத போகிறோம், சப்ஜெக்ட் செகண்ட் எழுத போகிறோம், அண்ட் மீதி இருக்கிறத அப்படியே எழுதிட்டு க்வெஸ்சன் மார்க் வைக்க போகிறோம் தானே. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், ஹிஸ் அப்படின்ற வேர்ப் எடுத்து ஃபஸ்ட்டில் எழுதியாச்சு, நெக்ஸ்ட்டு ஹீ அப்படிங்கிற சப்ஜெக்ட் எடுத்து செகண்டில் எழுதியாச்சு, நெக்ஸ்ட் மீதி இருக்கிற கண்டென்ட் ஃப்ரம் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு க்வெஸ்சன் மார்க், ஹிஸ் ஹீ ஃப்ரம் கோயம்புத்தூர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வி ஆர் ஹாப்பி, நாம் வந்து ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வீன்னு சப்ஜெக்ட் இருக்குது, ஆர் அப்படிங்கிற வேர்ப் இருக்குது. ஸோ அது எப்படி க்வெஸ்சனாக மாற்றுறது, ஃபஸ்ட்டு வேர்ப் எழுதணும் இல்லையா, ஆர் செகண்ட் வந்து என்ன எழுதணும் க்வெஸ்சனில், வி எழுதணும், ஏன்னா சப்ஜெக்ட் எடுத்து எழுதியிருக்கோம், வி ஹாப்பி க்வெஸ்சன் மார்க். ஓகே, நெக்ஸ்ட்டு ஷீ வாஸ் ரெடி. ஸோ ஷீன்னு சொல்லி இங்கே ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இருக்குது, வாஸ் அப்படின்னு சொல்லி வேர்ப் இருக்குது, அவள் வந்து ரெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம க்வெஸ்சனை கேட்குறது, வேர்பு ஃபஸ்ட்டு நம்ம எழுத போகிறோம், வாஸ். ஸோ அங்கே செகண்டில் இருந்த வாஸ் வந்து இங்கே ஃபஸ்ட்டு வந்தாச்சு, நெக்ஸ்ட்டு ஷீ ஃபஸ்ட்டில் இருந்த ஷீ இங்கே செகண்ட் வந்தாச்சு, அதுக்கப்புறம் ரெடி அப்படியே எழுதிட்டோம் லாஸ்ட்டில் க்வெஸ்சன் மார்க், வாஸ் ஷீ ரெடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து தே வேர் ஃப்ரெண்ட்ஸ், அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது நம்ம இங்கே எப்படி க்வெஸ்சனை மாற்ற போகிறோம், ஆஸ் யூஷுவல் வேர்பை வந்து ஃபஸ்ட் எடுத்து போடுறோம், வேர் சப்ஜெக்ட் செகண்ட் எடுத்து போடுறோம், தே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத லாஸ்ட்டில் போடுறோம், அண்ட் லாஸ்ட்லேயே க்வெஸ்சன் மார்க் வைக்கணும், வேர் தே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஈ ஃபார்ம் பார்த்தோம், லைக் அதே மாதிரி தான் வந்து ஹாவ் ஃபார்மும். இங்கே என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஐவி யூ தே அப்படிங்கிற ப்ரொனவுன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கே வந்து ஹாவ் யூஸ் பண்ணணும், ஈ ஷீட்டுக்கு மட்டும்தான் ஆஸ் யூஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பேன், சிம்பிள் ப்ரெசன்டென்ஸோட ரூல்ஸில் வந்து ஈ ஷீட்டு வந்துச்சுன்னா வர்போட எஸ் ஆட் பண்ணணும், ஐவியூதேக்கு ஆட் பண்ணக்கூடாது, இருக்கிற ஆக்ஷன் வெர்ப் அப்படியே தான் வரும்னு சொல்லி நான் வந்து டென்ஸோட ரூல்ஸில் சொல்லும் போது சொல்லியிருப்பேன் இல்லையா. லைக் ஆ ஃபார்முக்கும் அதே மாதிரி தான், ஈ ஷீட்டுக்கு மட்டும்தான் ஹாஸ் யூஸ் பண்ணணும், ஐவியூதேக்கு ஹாவ் யூஸ் பண்ணணும். சரி, அப்போ ஹேடுக்கு எதடா யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஐவியூதே ஈ ஷீட் எல்லா ப்ரொனவுனுக்குமே ஹேட் பாஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஓகே ஃபைன். இப்போ வந்து ஹாவ் ஃபார்ம் க்வெஸ்சன் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் சென்டென்ஸ்லேருந்து அப்படின்னு பார்க்கலாம். ஐ ஹாவ் ஸ்டடிட் இங்கிலீஷ், நான் வந்து என்ன படிச்சிருக்கேன், இங்கிலீஷ் படிச்சிருக்கேன் அண்ட் இப்போ படிச்சிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்கே சப்ஜெக்ட் எது, ஐ, நெக்ஸ்ட்டு வேர்ப் எது, ஹாவ். ஓகேவா, சப்ஜெக்ட் வேர்பை பிரிச்சாச்சு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் ஃப்ரேம் பண்ணுறதில் வர்பல் க்வெஸ்சன் ஃபஸ்ட்டு வேர்ப் வச்சு ஸ்டார்ட் ஆகுறதால ஹாவ் அப்படிங்கிற வேர்ப் எடுத்து போடணும். செகண்ட் பார்ட்டில் இருக்கிற வேர்ப் எடுத்து ஹாவ் போட்டாச்சு. ஸோ இங்கே இருந்த ஐ என்னவாயிடுச்சு, க்வெஸ்சனில் கேட்கும் போதுனா யூவாக மாறி போச்சு, ஹாவ் யூ. நெக்ஸ்ட்டு ஸ்டடிட் இங்கிலீஷ் அப்படின்னு போட்டு க்வெஸ்சன் மார்க், ஹாவ் யூ ஸ்டடிட் இங்கிலீஷ், நீங்கள் இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, ஹீ ஹாஸ் ஃபினிஷ்ட் ஹிஸ் ஹோம்ஒர்க்.
அப்படின்னு சொல்லி சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவன் என்ன பண்ணியிருக்கான், அவன் ஹோம் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணியிருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் செகண்ட் சென்டென்ஸில் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து ஐ யூஸ் பண்ணதால் அங்கே ஹாவ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதே செகண்ட் சென்டென்ஸில் ஈ யூஸ் பண்ணதால் ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் மேலே சொன்ன ரூல்ஸ் மாதிரி. ஓகேவா? ஓகே, ஈ ஹேஸ் ஃபினிஷ்ட் இஸ் ஹோம் ஒர்க், அவன் வந்து இப்போ தான் அவனோட ஹோம் ஒர்க்கை முடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ஹீ அப்படின்ற சப்ஜெக்ட் இங்கே இருக்குது, அதுக்கப்புறம் ஹேஸ் அப்படிங்கிற வேர்ப் இங்கே இருக்குது. நம்ம க்வெஷ்சன் ஃப்ரேம் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம், வர்பல் க்வெஷ்சனுக்கு ஃபஸ்ட்டு வேர்பு தான் ஃபஸ்ட்டு போடுவோம். ஸோ இந்த ஹேஸ் எடுத்து இங்கே போட்டுருங்க, ஹேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு க்வெஷ்சனுக்கு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சப்ஜெக்டு வந்து செகண்ட் பார்ட்டில் போடணும் இல்லையா, சென்டென்ஸில் இருக்கிற சப்ஜெக்ட் எடுத்து க்வெஷ்சனில் இருக்கிற செகண்ட் பார்ட்டுக்கு ஹீ ஹேஸ் ஹீ, மீதி இருக்கிற ஃபினிஷ்டு இஸ் ஹோம் ஒர்க் போட்டு லாஸ்ட்டில் க்வெஷ்சன் மார்க். ஓகே, ஹேஸ் ஹீ ஃபினிஷ்டு ஹிஸ் ஹோம் ஒர்க், அவன் வந்து அவனோட ஹோம் ஒர்க்கை முடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி க்வெஷ்சன் கேட்குறோம். ஃபைன், நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு என்னென்னு பார்த்தோன்னா, த ஃபிலிம் ஓ ஹேஸ் ஸ்டார்டட், ஃபிலிம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கள் சப்ஜெக்ட் பிரிங்க, த ஃபிலிம் வெர்ப் என்ன, ஹேஸ். ஓகேவா? அப்படியே க்வெஷ்சனாக ஃப்ரேம் பண்ணு. அப்போ என்ன வரணும், ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் இருக்கிற செகண்ட் வெர்ப் என்ன ஆகும், இங்கே வந்து க்வெஷ்சனில் ஃபஸ்ட் வந்துடும். ஆஸ் யூஷுவல் ஹேஸ் ஃபஸ்ட்டில் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் தூக்கி க்வெஷ்சனில் செகண்டில் போடு, த ஃபிலிம், மீதி இருக்கிற ஸ்டார்டட், லாஸ்ட்டில் க்வெஷ்சன் மார்க், ஹேஸ் ஈ ஸ்டார்டட். ஸோ இது வந்து ஹாவ் ஃபார்முக்கு அப்ளை பண்ணுற விஷயங்கள். ஓகேவா? மூவிங் ஆன் டு த டூ ஃபார்ம் ரூல்ஸ். நான் ஆல்ரெடி டபிள்யூஹெச் க்வெஷ்சன்ஸில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ V1ல் வாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தா சென்டென்ஸில், க்வெஷனில் எப்படி நம்ம பிரித்து எழுதணும் அந்த V1னா, டூ ப்ளஸ் V1 வாக்காக வந்து பிரித்து நம்ம அதில் எழுத போகிறோம். அது மாதிரி வாக்ஸ், ஸோ அந்த வாக்கு கூட எஸ் சேர்ந்ததால் நம்ம இந்த டூக்கு அந்த எஸ் கொடுத்துடலாமா, அப்போ என்ன ஆகும், டஸ் ப்ளஸ் வாக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வாக்டு, அது மாதிரி தான் இந்த டூக்கு வந்து இந்த டியை கொடுத்துட்டோம், அதனால அது டிட் ஆகிடுச்சு. ஸோ அந்த டிட்டு கூட வாக்கு சேர்ந்து வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ சென்டென்ஸில் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா க்வெஷ்சனில் இப்படி பிரித்து எழுதணும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபைன், இங்கே இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஐ ப்ளே கிரிக்கெட் ஆன் வீக்கெண்ட்.